மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விருதுநகரில் செயல்பட்டு வரக்கூடிய கல்குவாரியில் அளவுக்கு அதிகமான களிம வளங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் விதிமீறலில் இருப்பதில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார், அவரோடு பேசலாம். கணேஷ்குமார், இப்போ அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, விதிமீறல் நடந்திருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? காயத்ரி, விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் கல்குவாரியில் நேற்று அந்த வெடிமருந்து சேமிப்பு கிடங்கில் ஒரு மிகப்பெரிய வெடிவிபத்து என்பது ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வெடிவிபத்து தொடர்பாக அறிக்கை, அதாவது விசாரணை செய்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். மிக முக்கியமாக இந்த வெடிபொருள் இறக்கி வைக்கப்பட்ட குவாரி, அதாவது இந்த குவாரிக்காகத்தான் இந்த வெடிமருந்து என்பது நேற்று இறக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த குவாரியும் விதியை மீறி செயல்படுவதாக அருகே இருக்கக்கூடிய கடம்பன்குளம் கிராம மக்கள் தொடர்ந்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு நாளும், அதாவது தினசரி இரவு நேரங்களில், அதிக அளவில் சத்தத்தை எழுப்பக்கூடிய வெடிமருந்துகள் வைத்து பாறைகளை தகர்ப்பதன் காரணமாக தங்களது உயிருக்கு அபாய நிலை ஏற்பட்டிருப்பதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இதுபோன்று அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் தொடர் குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் இந்த குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என அந்த கோரிக்கை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று ஆட்சியர் மதுரை விருதுநகர் மாவட்ட கனிம வளத்துறை இணை இயக்குநர் தங்க முனியசாமியிடம் அந்த ஆய்வை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று அந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த குவாரி, நாம் தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம், இந்த குவாரி முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த குவாரிக்காகவே அந்த வெடிமருந்துகள் என்பது இறக்கி வைக்கும் போது வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த குவாரியில் முற்றிலுமாக விதிமுறை என்பது மீறப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வு முடிவில் தெரிய வந்திருக்கிறது. நமக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக பேட்டியளித்திருக்கக்கூடிய கனிம வளத்துறை துணை இயக்குநர் தங்க முனியசாமி இதனை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அளவுக்கு அதிகமாக விதிமுறையை மீறி கற்கள் என்பது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த குவாரியை சுற்றுவட்டார பகுதியில், அதாவது இந்த குவாரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் 7.5 மீட்டர் தூரத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த குவாரியை சுற்றிலும் எந்த ஒரு இடைபாடுகளும் ஏற்படாத வகையில் 7.5 மீட்டர் அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட அதிக அளவிலான விதிமுறை மீறல் என்பது மீறப்பட்டிருக்கிறது. எனவே இதனை தற்காலிகமாக, முதல்கட்டமாக தற்காலிகமாக அந்த உரிமத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரை என்பது தனது தரப்பிலிருந்து ஆட்சியருக்கு கொடுக்கப்படும். அதே போல கொடுக்கப்பட இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் குவாரியை மாவட்ட ஆட்சியர் முழு, அதாவது நிரந்தரமாக அந்த குவாரியின் உரிமத்தை ரத்து செய்வதற்கான அதிக வாய்ப்புள்ளதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடமே இருக்கிறது. அதனை சில விதிமுறைக்கு, அரசு சட்டத்தின் விதிமுறைக்குட்பட்டுதான் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தற்போது இந்த குவாரியை பொறுத்தவரை முற்றிலுமாக விதிமுறை மீறப்பட்டுள்ளதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த குவாரி நிரந்தரமாக மூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதைத்தான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆய்வு முடிவு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அது குறித்தான ஆய்வறிக்கை இன்று இரவு தாக்கல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் விரைவில் இது குறித்தான ஒரு முழுமையான அறிக்கையை, ஆய்வறிக்கையின் முடிவினையும், இந்த குவாரி தொடர்ந்து செயல்படுமா அல்லது நிரந்தரமாக மூடப்படுமா என்கின்ற ஒரு அறிவிப்பை, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் ஓரிரு தினங்களில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, அதிகாரிகளின் நடவடிக்கையை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கணேஷ்குமார் விவரங்களுக்காக.